வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. உங்களோடு இணைந்திருக்கும் நாம் அப்துல் மஜீத் ஜசீம், கிறிஸ்டினா செல்வராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ரஷ்யா யுக்ரைன் யுத்தத்தில் தாம் தலையிடுவது மூன்றாவது உலகப் போருக்கு வழிவகுக்கும், அமெரிக்கா எச்சரிக்கை. ஆக குறைந்த பஸ் கட்டணம் 30 ரூபாவாக அதிகரிக்கும் அறிகுறி. ஜனநாயகத்தை நிலைநாட்ட தவறினால் அரசாங்கமும் நாடும் சீர்குலையும் என்கிறார் பிரதமர். பெண்கள் மற்றும் சிறுவர்கள் சைபர் பாலியல் துன்புறுத்தல்களுக்கு உட்படுவது அதிகரித்துள்ளதாக நீதியமைச்சர் தெரிவிப்பு. ஏற்றுமதி வருமானத்தை அதிகரிப்பதற்கு புதிய வர்த்தமானி வெளியீடு. இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரை சமப்படுத்த போராடுகிறது இலங்கை. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனமும் நேற்று நள்ளிரவு முதல் அதன் எரிபொருள் விலையினை அதிகரித்துள்ளது. இதேவேளை 20 வலயங்களில் இன்றைய தினம் நாடளாவிய ரீதியில் மின்துண்டிப்பு இடம்பெறும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நேற்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விலையினை அதிகரித்துள்ளது. இதன் அடிப்படையில் 92 ரக ஆக்டேன் 1 லிட்டர் பெட்ரோல் 77 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன் புதிய விலை 254 ரூபாவாகும். 95 ரக ஆக்டேன் 1 லிட்டர் பெட்ரோல் 76 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. முன்னர் 207 ரூபாவாக இருந்த குறித்த பெட்ரோலின் புதிய விலை 283 ரூபாவாகும். 1 லிட்டர் ஆக்டேன் டீசல் 55 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன் தற்போதைய விலை 176 ரூபாவாகும். மேலும் 1 லிட்டர் சூப்பர் டீசல் 95 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் 1 லிட்டர் சூப்பர் டீசல் 155 ரூபாவாக இருந்த போதிலும் தற்போது அதன் புதிய விலை 254 ரூபாவாகும். இந்நிலையில் மண்ணெண்ணெய் விலையில் எவ்வித மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை. இதே நேரம் இந்திய ஆயில் கம்பெனி நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் அதன் எரிபொருள் விலையை அதிகரித்தது. இதன் அடிப்படையில் 1 லிட்டர் பெட்ரோல் 50 ரூபாவினாலும் 1 லிட்டர் டீசல் 75 ரூபாவினாலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இந்திய ஆயில் கம்பெனியின் 1 லிட்டர் பெட்ரோலின் புதிய விலை 252 ரூபாவாகும். 1 லிட்டர் டீசலின் விலை 214 ரூபாவாகும். கடந்த பிப்ரவரி மாதத்திற்குள் மாத்திரம் IOC கம்பெனி 2 சந்தர்ப்பங்களில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகளை அதிகரித்துள்ளது. கடந்த 26ஆம் தேதி 1 லிட்டர் பெட்ரோலின் விலை 20 ரூபாவினாலும் 1 லிட்டர் டீசல் விலையை 15 ரூபாவினாலும் அதிகரிக்க அவர்கள் நடவடிக்கை எடுத்தனர். இதே நேரம் எரிபொருள் விலை அதிகரித்ததை அடுத்து பஸ் வண்டிகளுக்கு டீசல் மானியங்கள் வழங்காவிடின் பஸ் கட்டணங்களை அதிகரிக்க நேரிடும் என அகில இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் அஞ்சன பிரயாஞ்சித் தெரிவித்துள்ளார். அனைத்து பஸ் உரிமையாளர்களுக்கும் எரிபொருள் விலையேற்றம் பாரிய நெருக்கடியை தோற்றுவித்துள்ளது. குறுந்தூர சேவையில் ஈடுபடும் பஸ் நடத்துனர்கள் இதனால் நாளாந்தம் 5,500 ரூபாய் வரையான நட்டத்தை எதிர்கொண்டுள்ளனர். தூர சேவையில் ஈடுபடும் பஸ் ஒன்றுக்கு நாளாந்தம் 200 லிட்டர் டீசல் தேவைப்படுகின்றது. இதனால் நாளாந்தம் 11,000 ரூபாய் நட்டம் ஏற்படுகிறது. 180 விதமான பஸ்கள் சேவையில் இல்லை. எஞ்சியுள்ள 20 விதமும் எதிர்வரும் நாட்களில் சேவையில் இருந்து விலகக்கூடிய நிலை உள்ளது. இதனால் உடனடியாக பஸ் கட்டணம் மறுசீரமைக்கப்பட வேண்டும். குறைந்தபட்ச கட்டணம் 30 ரூபாவாக மாற வேண்டும். அதுக்கு அடுத்தபடி உள்ள அனைத்து கட்டணங்களும் 125 விதமாக அதிகரிக்கப்பட வேண்டும் என்பது எமது யோசனை. இன்றைய தினம் ABCD, EFGH, IJKL ஆகிய வலயங்களில் காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரையிலான காலப்பகுதியில் 2.5 மணி நேரம் மின் துண்டிக்கப்படும். அத்துடன் இவ்வலயங்களில் மாலை 6 மணி முதல் இரவு 11 மணி வரையிலான காலப்பகுதியில் 1 மணி நேரமும் 15 நிமிடங்கள் மின்சாரம் துண்டிக்கப்படும். இதற்கு மேலதிகமாக PQRS, TUVW ஆகிய வலயங்களில் 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரையான காலப்பகுதியில் 1 மணி நேரம் மின்வெட்டும், மாலை 4:30 முதல் இரவு 9:30 வரையான காலப்பகுதியில் 1 மணி நேரமும் 15 நிமிடமும் மின்சாரம் துண்டிக்கப்படும். அத்துடன் நாளைய தினம் ABCD, EFGH, IJKL ஆகிய வலயங்களில் காலை 9 மணி முதல் 5 மணி வரையான காலப்பகுதியில் 2 மணித்தியால மின்வெட்டும், மாலை 5 மணி முதல் இரவு 11 மணி வரையான காலப்பகுதியில் 1 மணித்தியாலம் 15 நிமிடங்களும் மின்வெட்டு இடம்பெறும். அத்துடன் PQRS, TUVW ஆகிய வலயங்களில் மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரையான காலப்பகுதியில் 1 மணித்தியால மின்வெட்டும் இடம்பெறும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. நாடு எதிர்கொண்டுள்ள நெருக்கடி நிலைமையிலிருந்து மீள்வதற்கென அரசாங்கத்திடம் தெளிவான வேலைத்திட்டங்கள் காணப்படுவதாக
பாராளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ் எதிரிமான தெரிவித்தார். மத்திய வங்கி ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் மற்றும் ஆளும் கட்சியின் பெண்வரிசை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று நேற்று மாலை இடம்பெற்றது. இதனையடுத்து ஊடகவியலாளர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கருத்து தெரிவித்தனர். 3 மணித்தியாலம் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் நாடு எதிர்கொண்டுள்ள பொருளாதார நெருக்கடி குறித்து கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. கலந்துரையாடல் வெற்றியளித்துள்ளதாகவும் ஆளும் கட்சி உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். உலக சந்தையில் கச்சா எண்ணெய் பரல் ஒன்றின் விலை 145 டாலராக உயர்வடைந்துள்ளது. உணவுப் பொருட்களின் விலையும் 40 வீதத்தால் அதிகரித்துள்ளன. கிழக்கு ஐரோப்பாவில் யுத்தம் ஒன்று ஏற்பட்டுள்ளது. நாம் நினைப்பதை விடவும் மோசமான நிலைமைகள் ஏற்பட்டுள்ளன. முழு உலகமும் பாதிப்பை எதிர்கொண்டுள்ள சந்தர்ப்பத்தில் எமது அரசாங்கம் பொதுமக்களை கவனத்தில் கொண்டு செயற்படுவது தொடர்பில் நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். நாம் நெருக்கடியான நிலையிலேயே இருக்கின்றோம். இதை மறைப்பதற்கான அவசியம் எமக்கில்லை. இந்த நெருக்கடியிலிருந்து மீளுவதற்கான வேலை திட்டங்கள் அரசாங்கத்திடம் உள்ளன. இதனை நடைமுறைப்படுத்துவதற்கு நிபுணர்களுடன் இணைந்து அரசாங்கம் செயற்படுவதாக மத்திய வங்கி ஆளுநர் எம்மிடம் தெரிவித்தார். சர்வதேச நாணய நிதியத்தை நாடுவதா என்பது குறித்தும் நாம் கலந்துரையாடினோம். இது தொடர்பில் துறைசார் நிபுணர்களுடனும் மத்திய வங்கியுடனும் கலந்துரையாடியுள்ளோம். நாடு எதிர்கொண்டுள்ள இந்த நிலைமையில் சர்வதேச நாணய நிதியத்துடன் செல்வதாயின் அதற்கு எவ்வித தடையும் ஏற்படாது. ஜனநாயகத்திற்கு அச்சமடைந்தால் அரசாங்கமும் நாடும் சீர்குலையும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். வாக்கு தினத்தை கொண்டாடும் தேசிய நிகழ்வில் கலந்து கொண்ட போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் பங்கேற்பில் இந்நிகழ்வு இடம்பெற்றது. ஆசிய நாடுகளில் முதன் முதலாக இலங்கையிலேயே சர்வஜன வாக்கெடுப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டது. வாக்குரிமையை பெற்றுக் கொள்வதற்கு பின்பற்ற வேண்டிய செயல்முறைகள் தொடர்பில் பெரும்பான்மையானோரிடம் குறைந்த அறிவே காணப்பட்டது. இது தொடர்பில் மக்களை தெளிவுபடுத்துவதே வாக்கு தினத்தின் நோக்கமாகும். தற்காலத்தில் பிப்ரவரி 1 வாக்கு தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனநாயக ரீதியாக எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அரசாங்கத்தை மாற்ற முடியும். அரசியல் செய்யும் பலர் ஜனநாயகத்துக்கு அச்சம் அடைகின்றனர். அவ்வாறு அச்சமடைந்தால் அரசாங்கமும் நாடும் பாதிக்கப்படும். 1970 சிறிமாபு பண்டார் நாயக்கவின் ஆட்சியில் இலங்கை ஜனநாயக நாடாக மாற்றப்பட்டது. எனினும் 1975 நடத்தப்படவிருந்த தேர்தலை அவர் 2 வருடங்களால் ஒத்திவைத்தார். 1977 நடைபெற்ற தேர்தலில் அவரது ஆசனங்கள் வீழ்ச்சி அடைந்தன. 1982 ஜே ஆர் ஜெயவர்த்தன சர்வஜன வாக்கெடுப்பின் மூலம் தேர்தலை பிற்போட்டார். அன்று இளைஞர் யுவதிகள் தேர்தல் முறை தொடர்பில் சலிப்படைந்திருந்தனர். 1988-89 சுமார் 60,000 இளைஞர் யுவதிகள் பொது இடங்களில் கொலை செய்யப்பட்டனர். இவற்றை புரிந்து கொண்ட நாம் 2005 நாம் தேர்தலை உரிய முறையில் நடத்தி வந்தோம். 2015 வீட்டுக்கு செல்லவும் நேரிட்டது. ஜனநாயக ரீதியில் அரசியல் செய்ததால் எமக்கு எந்த ஒரு நட்டமும் ஏற்படவில்லை. ஜனநாயக ரீதியாக அரசாங்கத்தை நடத்துவது எவ்வாறு என்பது தொடர்பில் நல்லாட்சி அரசாங்கம் அறிந்திருக்கவில்லை. சூழ்ச்சியான முறையில் ஆட்சியை கைப்பற்ற அவர்கள் முயற்சித்தனர். எம்மை வீழ்த்துவதே அவர்களின் பிரதான நோக்கமாக இருந்தது. கட்சி ஒன்றை உருவாக்கும் போது அதற்கு இடையூறு விளைவித்தனர். இறுதியில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தேர்தலில் போட்டியிடுவதை தடுக்கும் வகையில் நீதிமன்றம் சென்றனர். கொரோனா தொற்று பரவல் இல்லை என்றால் மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களையும் நாம் நடத்தியிருப்போம். இதேவேளை சர்வஜன வாக்கெடுப்பு மற்றும் ஜனநாயகம் தொடர்பில் விடயங்களை உள்ளடக்கிய நிபுணர்களின் கடிதங்கள் அடங்கிய புத்தகம் ஒன்றும் இதன்போது வெளியிடப்பட்டது. இலங்கையில் வாழும் தெலுங்கு சமூகத்தின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ நடவடிக்கை எடுத்துள்ளார். இலங்கையில் வாழும் தெலுங்கு மக்களின் கலாச்சார அடையாளத்தை பாதுகாத்து அவர்களின் ஜீவனோபாயத்துக்கு காணப்படும் தடைகளை நீக்குவதற்கு உரிய அமைச்சுக்களின் செயலாளர்கள் மற்றும் நிறுவன பிரதானிகளுக்கு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஆலோசனை வழங்கியுள்ளார். அகில இலங்கை தெலுங்கு கலைஞர்களின் கலாச்சார சங்கத்துடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அலரி மாளிகையில் நிகழ்வு இடம்பெற்றது. தெலுங்கு சமூகம் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் இதன்போது பிரதமரின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டன. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ கடத்தொழில் அமைச்சராக
செயற்பட்ட போது தமக்கு 125 வீடுகள் நிர்மாணித்து வழங்கப்பட்டதாகவும், கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் தாம் தொடர்பில் எந்த ஒரு நலன்புறு விடயங்களும் முன்னெடுக்கப்படவில்லை எனவும் தெலுங்கு சமூகம் சார்பில் பங்கேற்றிருந்த பிரதிநிதிகள் தெரிவித்தனர். இதேவேளை தெலுங்கு சமூகத்தில் உள்ள குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு சமுர்த்தி பெற்றுக் கொடுத்தல் மற்றும் அடையாள அட்டை வழங்குதல் தொடர்பிலும் இதன் போது கலந்துரையாடப்பட்டது. அனைத்து பெண்கள் மற்றும் சிறுவர்களில் நால்வரில் ஒருவர் சமூக வலைதளங்களின் ஊடாக பாதிப்புக்குள்ளாகுவதாக நீதியமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். கொழும்பு மகாவலி கேந்திர நிலையத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே நீதியமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். ஸ்மார்ட் கையடக்க தொலைபேசிகளினால் சிறுவர்கள் பாதிக்கப்படுகின்றனர். அவர்களை அதிலிருந்து பாதுகாப்பதற்கு பெற்றோர்கள் விசேட கவனம் செலுத்த வேண்டும் என நீதியமைச்சர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளங்களூடாக இனவாதத்தை தூண்டும் வகையில் செயற்படும் நபர்களுக்கு எதிராகவும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். சிறைச்சாலைகளில் இருக்கும் கைதிகளில் 65-70% வீதமானவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள். போதைப் பொருளில் இருந்து எதிர்கால பரம்பரையை மாத்திரமன்றி தற்போதைய பரம்பரையையும் பாதுகாத்துக் கொள்வது மிக முக்கியமானதாகும். இதற்கடுத்தபடியாக ஸ்மார்ட் கையடக்க தொலைபேசிகளும் பாரிய பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளன. அவற்றில் இருந்தும் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும். அனைத்து பெண்கள் மற்றும் சிறுவர்களில் 4-1 சைபர் பாலியல் துன்புறுத்தல்களுக்கு ஆளாகின்றனர். பாலியல் ரீதியாக அவர்கள் அழுத்தங்களை எதிர்கொண்டுள்ளமை ஆய்வுகள் மூலம் தெரிய வந்துள்ளது. எதிர்வரும் வெசாக் பண்டிகையின் போது சுகாதார வழிமுறைகளை பேணி கொழும்பு நகருக்குள் வெசாக் தோரணங்களை காட்சிப்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதே நேரம் நேற்றைய தினம் 467 கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். எதிர்வரும் வெசாக் காலப்பகுதியில் சுகாதார வழிமுறைகளை பேணி கொழும்பு நகரிற்குள் வெசாக் தோரணங்களை காட்சிப்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக கொழும்பு மாவட்ட செயலாளர் பிரதீப் எசரட்னர் தெரிவித்துள்ளார். வெசாக் காலப்பகுதியில் ஏனைய மாவட்டங்களை விடவும் கொழும்பில் அதிக வெசாக் தோரணங்கள் நிர்மாணிக்கப்படுகின்றன. கோவிட் பரவலுக்கு முன்னர் கொழும்பில் 10 அதிகமான வெசாக் தோரணங்கள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. வெசாக் தோரணங்களை நிர்மாணிப்பதில் பலரின் பங்கேற்பு காணப்படுகிறது. அவர்களின் ஜீவனோபாயம் இதில் தங்கியுள்ளது. இந்நிலையில் கொரோனா காரணமாக அவர்கள் கடந்த காலங்களில் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டனர். தற்போது அவர்கள் எம்மிடம் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். இது தொடர்பில் சுகாதார அமைச்சருடனும் சுகாதார அமைச்சின் செயலாளருடனும் சுகாதார பணிப்பாளர் நாயகத்துடனும் கலந்துரையாடினோம். இதுக்கு சாதகமான பதில் கிடைக்க பெற்றுள்ளது. சுகாதார வழிகாட்டல்களுக்கு அமைய வெசாக் தோரணங்களை நிர்மாணிப்பதற்கு அனுமதி வழங்கியுள்ளோம். சுகாதார வழிகாட்டல்களுக்கு அமைய வழங்கப்பட்டுள்ள சந்தர்ப்பத்தை நாம் உரிய முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நேற்று அடையாளம் காணப்பட்ட கொரோனா தொற்றாளர்களுடன் இதுவரை எமது நாட்டில் 655,383 பேர் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகியுள்ளனர். தற்போது 20,305 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நேற்றைய தினம் 81 பேர் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளனர். அதன் அடிப்படையில் இதுவரை 618,697 பேர் பூரண குணமடைந்துள்ளனர். நேற்றைய தினம் 7 பேர் கொரோனா தொற்றினால் உயிரிழந்துள்ளனர். அதன் அடிப்படையில் இதுவரை 16,381 பேர் உயிரிழந்துள்ளனர். இதுவரை 1,69,45,836 பேர் தடுப்பூசியின் முதலாவது டோஸையும் 1,42,51,884 பேர் அதன் இரண்டாவது டோஸையும் பெற்றுள்ளனர். இதுவரை 75,72,346 பேர் பூஸ்டர் டோஸை பெற்றுள்ளதாக சுகாதார பிரிவு தெரிவிக்கிறது. கோவிட் தொற்று காரணமாக பாதிக்கப்பட்ட பாடசாலை கல்வியை வளமை நிலைக்கு கொண்டு வருவதற்கென கல்வி திணைக்களம் தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரேரா தெரிவித்தார். அடுத்த வாரத்திலிருந்து அனைத்து பாடசாலைகளிலும் கற்றல் நடவடிக்கைகள் ஆரம்பமாகும் என ITN ஹத்வனி பெய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது அவர் குறிப்பிட்டார். ஜனவரி மாசே ஆரம்ப கருப்பு விதிகிட்ட பரிவர்த்தனை அனுவர்த்தனை மே 22 வசரட்ட 2022 ஆண்டுக்கென குறைந்தபட்சம் 184 நாட்களாவது பாடசாலைகளை நடத்த வேண்டும். ஏப்ரல் மாதம் 17 தேதியிலிருந்து கால அட்டவணையை தயாரிக்க வேண்டும். அடுத்த வருடம் ஜனவரி மாதத்துக்கு முன்னர் 180 நாட்களை நிறைவு செய்ய வேண்டுமாயின் சனிக்கிழமைகளிலும் பாடசாலைகளை நடத்த வேண்டும். அடுத்த வாரத்திலிருந்து அனைத்து பாடசாலைகளுக்கும் மாணவர்கள் வருகை தர வேண்டும். எதிர்வரும் 15 தேதி தவணை பரீட்சை ஆரம்பமாகும். இதற்கு மாற்று வழி ஒன்றும் உள்ளது.
எனினும் சாதாரண தரம் உயர்தரம் புலமை பரிசில் மாணவர்களை விடவும் பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கைகளில் தங்கியுள்ள மாணவர்கள் சார்பிலாவது நாம் பாடசாலைகளை திறக்க வேண்டும். திங்கட்கிழமையிலிருந்து அனைத்து மாணவர்களையும் பாடசாலைக்கு அழைப்பதற்கான சுற்று நிருபத்தில் நான் கைச்சாத்துள்ளேன். எமது நாட்டின் ஏற்றுமதி வருமானத்தை அதிகரிப்பதற்காக அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் வர்த்தமானியை வெளியிட்டுள்ளார். அனைத்து பொருள் மற்றும் சேவை ஏற்றுமதியாளர்கள் ஏற்றுமதி செய்யப்படும் பொருள் அல்லது சேவைகளுக்கு இணைப்பான உழைப்பை குறித்த பொருட்களை கப்பலில் ஏற்றும் தினத்திலிருந்து அல்லது சேவை வழங்கும் தினத்திலிருந்து 180 நாட்களுக்குள் இலங்கைக்கு மீள கொண்டு வரப்பட வேண்டும். இதற்கான அனைத்து ஆவணங்கள் மற்றும் சான்று அனுமதி பத்திரங்கள் வங்கியில் கட்டாயம் சமர்ப்பிக்கப்படல் வேண்டும். குறித்த ஏற்றுமதி வருமானத்தில் அனுமதி பெற்ற கட்டணங்களை மேற்கொள்வதுடன் அதன் மிகுதியை எதிர்வரும் மாதத்தின் 7வது நாள் அல்லது அதற்கு முன்னர் இலங்கை ரூபாவுக்கு மாற்ற வேண்டும். இலங்கை மத்திய வங்கியின் நிதிச்சபையின் 1949 ஆண்டின் 58வது இலக்கத்தை கொண்ட சீர்திருத்தப்பட்ட நிதி சட்டமூலத்தின் கீழ் இந்த சட்டத்திட்டங்கள் வெளியிடப்பட்டன. ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா போரத்தின் 25வது பேராளர் மாநாடு ஊடகத்துறை அமைச்சர் டலஸ் அழகப்பெரும்பவின் பங்கேற்பில் இன்று இடம்பெற்றது. மருதானை அல் ஹிதாயா பாடசாலையின் கேட்பர்கூடத்தில் இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் பிரதம அதிதியாக ஊடகத்துறை அமைச்சர் டலஸ் அழகப்பெருமை கலந்து கொண்டார். முஸ்லிம் மீடியா போரத்தின் தலைவர் என் எம் அமீன் தலைமையில் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதன்போது மீடியா கையேடு மற்றும் வருடாந்த அறிக்கை என்பன ஊடக அமைச்சரிடம் கையளிக்கப்பட்டது. நிகழ்வின் போது ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா போரத்தின் புதிய நிர்வாக குழு உறுப்பினர்கள் தெரிவும் இடம்பெற்றது. இதன்போது கருத்து தெரிவித்த அமைச்சர் டலஸ் அழகப்பெருமை, பல்வேறு இனத்தவர்களையும் மதத்தவர்களையும் கொண்டுள்ள இலங்கையில் நல்லிணக்கம் சகவாழ்வு என்பவற்றை நிலைநாட்டுவதற்கு முஸ்லிம் மீடியா போரம் பாரிய பங்களிப்பை வழங்குகிறது. இன்று நான் பொதுமக்களை சந்திக்கும் தினமாகும். எனினும் நான் அதனை இன்று இவர்களுக்காக தியாகம் செய்துள்ளேன். அதற்கு காரணம் ஊடக அமைப்பு என்ற வகையில் உங்களால் இலங்கையின் அடையாளத்தை நிலைநிறுத்துவதற்காக வழங்கப்படும் ஒத்துழைப்பு அளப்பரியதாகும். தொலை தொடர்பு தொழில்நுட்ப முன்னேற்றத்துடன் ஊடகம் மற்றும் புதிய ஊடகம் என்பன சமூகத்தில் ஒழுக்கம், முன்மாதிரி, பொறுமை, மக்களின் விருப்பத்திற்கு இணங்க படைப்புகளை வழங்கல் என்பவற்றை முன்னெடுக்கும் ஊடகங்கள் நாட்டில் இருக்கின்றன. இவ்வாறான சூழ்நிலையில் வசிக்கும் எமது சகோதர சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் செயற்படும் முஸ்லிம் மீடியா போரத்தின் முன்னேற்றத்திற்கு தேவையான ஒத்துழைப்புகளை வழங்குவதும் எமது பொறுப்பாக உள்ளது. மேலும் சில செய்திகளின் தொகுப்பு அடுத்து. இதேவேளை இந்தியாவின் தமிழகத்தில் உள்ள இளைஞர்களுக்கு பிறப்பு சான்றிதழ் பெற்றுக் கொடுக்கும் நிகழ்வொன்று இடம்பெற்றது. இந்தியாவின் இலங்கை உதவி தூதுவர் டாக்டர் வெங்கடேஸ்வரர் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் புலம்பெயர்ந்து தமிழகத்தில் வாழும் மக்களுக்கு பிறப்பு சான்றிதழ் பெற்றுக் கொடுக்கப்பட்டது. இந்நிகழ்வில் புரவலர் ஹாஷிம் ஒமரும் கலந்து கொண்டார். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் 25வது பொது பட்டமளிப்பு விழா இன்று இடம்பெற்றது. 1958 பட்டதாரிகளுக்கு இதன்போது பட்டம் வழங்கப்பட்டது. பல்கலைக்கழக வேந்தர் வைத்திய கலாநிதி வேல்முருகு விவேகானந்த ராஜா தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. சுவீட்சத்தின் நோக்கு வேலை திட்டத்துக்கு அமைய மட்டக்களப்பு ஏறாவூர் செங்கலடி பிரதேச கலாசார மத்திய நிலையம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. புத்த சாசன சமயம் மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சினால் குறித்த நிலையம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இதனை மக்களிடம் கையளிக்கும் நிகழ்வு தேசிய மரபுரிமைகள் அருங்கலைகள் மற்றும் மேம்பாட்டு அலுவல்கள் அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க தலைமையில் இடம்பெற்றது. ஆலையடிவம்பு பிரதேசத்தில் கைவினைப் பொருள் கண்காட்சி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. துளசு மகை பகனை எனும் கலாசார வேலை திட்டத்துக்கு அமைய கண்காட்சி இடம்பெற்றது. கலைஞர்களின் ஆக்கத்திறனை மேம்படுத்தும் வகையில் இடம்பெற்ற இந்த கண்காட்சியில் திண்ம கழிவுப் பொருட்களை கொண்டு உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. வடமாகாண கல்வி அமைச்சினால் உயர்கல்வி மற்றும் துறைசார் வழிகாட்டல் கண்காட்சி ஒன்று யாழ்ப்பாணம் வளம்புரி தனியார் விடுதியில் இடம்பெற்றது. மாணவர்களுக்கு உயர்கல்வி மற்றும் தொழில்சார் செயற்பாடுகள் தொடர்பிலான தெளிவூட்டல்களை வழங்கும் வகையில் கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மாணவராக எங்களுக்கு ரொம்ப பிரயோசனமாக இருந்துச்சு. உங்களோட தொழில் முயற்சிக்கும் இது உதவும். ஸோ எல்லா மாணவர்களும் வந்து இந்த கண்காட்சியை நீங்கள் வந்து பார்க்கணுமென்று நாங்கள் விரும்புகிறோம். ஏல் முடிச்சுட்டு தொழில் முயற்சி தேடிக்கொண்டிருக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் இந்த கண்காட்சி பிரயோசனமாக இருக்குது. பிரயோசனமான கண்காட்சியாக இது அமைந்திருக்கு.
வடமாகாணத்தில் கிராமிய வீதிகளை புனரமைக்கும் பணிகளை மாகாண சபை ஆரம்பித்துள்ளது. இவ்வேலை திட்டத்தின் ஆரம்ப கட்டமாக வவுனியா மூன்று முறிப்பு ஆசிக்கூடம் வீதியின் புனரமைப்பு பணிகள் வடமாகாண பிரதம செயலாளர் எஸ் எம் சமான் பந்துலசேன தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. வவுனியா பிரதேச செயலாளர் ஏ கமலதாசன் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டனர். ஆசிரியர் முகாமைத்துவம் தொடர்பான விவரங்கள் அடங்கிய தரவுத்தள கட்டமைப்பு கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா யஹாம்பத்தினால் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. திருகோணமலையில் உள்ள கிழக்கு மாகாண கல்வி அமைச்சில் இந்நிகழ்வு இடம்பெற்றது. இதன் மூலம் கிழக்கு மாகாணத்தில் சேவையாற்றும் ஆசிரியர்களின் விவரங்கள், வெற்றிடங்கள் உள்ளிட்ட பாடசாலை சம்பந்தமான தகவல்களையும் பெற முடியும். கிழக்கு மாகாண பிரதம செயலாளர் துஷித்த பி வணிகசிங்க உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டனர். ஜனாதிபதியின் சௌபாக்கியா திட்டத்தின் மூலம் மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஒவ்வொரு பிரதேசங்கள் ஊடாகவும் பல பெண்கள் இன்று நிரந்தர வருமானத்தை பெற்று வருகின்றனர். மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பிரதேச செயலகத்துக்குட்பட்ட 5 கிராமங்களில் 127 பயனாளிகள் 6 மாத கால பயிற்சியை வெற்றிகரமாக நிறைவு செய்து அதன் மூலம் சிறந்த பயன்களை அடைந்து வருகின்றனர். பிரதேச செயலகங்கள் ஊடாக தமக்குரிய மூலப்பொருட்கள் வழங்கப்பட்டதால் தமது உற்பத்தி பொருட்களை பனை அபிவிருத்தி சபை மூலம் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யவும் சந்தர்ப்பம் கிட்டியுள்ளது. மண்முனை வடக்கு பிரதேச செயலகத்தில் இவர்களது கண்காட்சி பிரதேச செயலாளர் வி வாசுதேவன் தலைமையில் பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றது. பிரம்பு மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட பல பொருட்கள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. உற்பத்தி செய்கிற பொருட்கள் அனைத்தையும் பனை அபிவிருத்தி சபை மூலம் நாங்கள் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கின்றோம். இதன் மூலம் எங்களோட கிராமத்துக்கு மிகவும் பிரயோசனமாக இருக்கின்றது. பெண்கள் அனைவரும் நாங்கள் வாழ்வாதாரம் சுயதொழில் மூலம் முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கின்றோம். இந்த திட்டத்தை எங்களுக்கு ஆரம்பித்து வைத்த ஜனாதிபதி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கைத்தொழில் முயற்சியால் எங்களுக்கு தொழில் ஒன்று கிடைச்சிருக்குது. இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு. இதில் வந்து நாங்கள் இப்போ நிறைய பயன்கள் கிடைக்குது. இதை செய்யறதுக்கு எல்லா உதவிகளுமே அரசாங்கம் செய்து தந்திருக்கு. அதுக்கு ரொம்ப நன்றி. இதேவேளை கோரளைப்பற்று மத்திய பிரதேச செயலக பிரிவில் சமுதாய அடிப்படை அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டதுடன் சௌபாக்கியா வீடும் கையளிக்கப்பட்டது. பிரதேச செயலாளர் எஸ் எச் முசம்மில் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. 7 லட்சம் ரூபாய் செலவில் சௌபாக்கியா வீடு நிர்மாணிக்கப்பட்டதுடன் உரிய பயனாளியிடம் இது கையளிக்கப்பட்டது. அத்துடன் வாழ்வாதார மேம்பாட்டு உதவிகளும் வழங்கி வைக்கப்பட்டன. இத்துடன் வசந்தத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. மீண்டும் அடுத்த பிரதான செய்திகளை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.